வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் டூவா இருக்க போது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக் டு பேக் ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ ரீசெண்டாக வெளியே போகும்போது இல்லை பிரைடல் புக்கிங் போகும்போது நான் இந்த ஜீன் பேண்ட் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பேண்ட்டோட லிங்க் லிங்க் லிங்க்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து ஜீன் பேண்ட் சீக்கிரமாக செட்டே ஆகாது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையிலேயே. அந்த ஃபிட்டு பிடிக்கிறது, அந்த மாடல் பிடிக்கிறது, சைஸ் கரெக்டாக இருக்கிறது, எல்லாமே இது சொல்ல வார்த்தே இல்லை. அந்த மாதிரி இதை வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் பேக்கேஜ்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுத்து காட்டல. இது வந்து ஷாப்பர் ஸ்டாப்போட பிராண்ட், இது லைஃப் அப்படின்ட்டு. இதை வந்து நான் சைஸ் 28 பிக் பண்ணியிருந்தேன். இந்த பேண்ட் வந்து ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் ஹை வேஸ்டட் கூட. ஹை வேஸ்டட், எனக்கு ஹை வேஸ்டட் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வரும் இல்லையா காலில், அந்த மாதிரி ஆங்கிள் லென்த்ல கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிழிஞ்சி கிடக்கு, இந்த மாதிரி தொங்குறது. இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு மாடல். இது வந்து ஃபேவரட், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோலையோ ஹாலுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது, லைக் டாப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த பேண்ட் தான் போட்டிருந்தேன். மை ஃபேவரட், இப்போ ரீசன்ட் ஃபேவரட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 6 வருஷமாக வந்து என்கிட்ட ஒரே ஒரு ஜீன் பேண்ட் தான். எதாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக வந்து ஒரு பேண்ட் வேணும்னா நான் அந்த பேண்ட் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் இந்த பேண்ட்டை தான் தூக்குறேன். லைக் இன்னைக்கு எனக்கு வந்து இது போடணும், கம்ஃபர்டபுளாக டிஷர்ட்டு ஜீன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் இதை தான் எடுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். இதை நான் 500 தான் எடுத்தேன். சீரியஸாக மஸ்ட் பை இது. நான் இதில் வந்து இந்த பிராண்டை நான் வேற பேண்ட்டும் பார்க்க போகிறேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மொதல் ஐட்டம்கே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்தது வந்து இந்த டிஷர்ட் தான். இந்த டார்க் ப்ளூ ப்ளூ கலர்ல எடுத்திருந்தேன். இது என்னன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி ஷோல்டர்ல வந்து ஃபுல்லா உங்களுக்கு லேஸ் டிசைன் வருது, ஸ்லீவும் ஃபுல்லா லேஸ்ல வருது, அண்ட் பேக்கும் வந்து உங்களுக்கு லேஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ட்ரெஸ் அப் பண்ண வேண்டாம், டிஷர்ட்ல தான் போகணும். ஆனா வந்து கொஞ்சம் வி ட்ரைட், ஐ டிட் மை பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மாலுக்கு சும்மா ஷாப்பிங் போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பிராண்ட் பேர் வந்து எஸ்பிரஸோ. இதை வந்து நான் எம் சைஸில் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதை வந்து நீங்கள் ஸ்கர்ட்ஸ்க்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை ஜீன் அந்த மாதிரி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டிஷர்ட். அடுத்தது வந்து ஹாட் கரி அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இதுவும் காட்டன் டாப் மாதிரி நினச்சேன், பட் ஆனால் இது வந்து அந்த டிஷர்ட் மெட்டீரியலில் தான் வந்திருக்கு. ஒரு லைட் பேஜ் கலரில் நடுவில் மட்டும் உங்களுக்கு இந்த பிரிண்ட் இருக்குது. இதோ வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இது வந்து காட்டன் நினச்சேன், பட் ஆனால் இது டிஷர்ட் மெட்டீரியல். ஸோ அது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் வாட்டி வந்து வெளியே போட்டு போகிறது முடிச்சுட்டு வீட்டில் போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எம் சைஸில் பிக் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் மற்றபடி குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. என்னதான் இருந்தாலும் டிஷர்ட் வந்து நம்ம ஃபியூ டைம்ஸ் தோச்சப்புறம் பப்ரமான் ஆயிரும்ல. மேக்ஸ்லலாம் நான் டிஷர்ட் வாங்கினேன்னா அது தான் பண்ணுவேன். என்ன தான் வந்து ரேட் 150, 169, 170 அந்த ரேட்டுக்கு வாங்கினாலும் ஒரு வாட்டி அந்த மாதிரி பக்கத்தில் சவுகார் பெட் போகிறதுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து வீட்டில் போகிறதுக்கு வச்சுப்பேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஹாலில் நான் காட்ட போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் என்னோட ஹால் பேக் ஸ்டோரில் பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே நான் இன்னைக்கு காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிக்சர்ஸோடு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு குட்டி ஹாலாக தான் இருக்க போது. அடுத்த டாப் வந்து அகெயின் ஹாட் கரி, அதே பிராண்ட்லருந்தே வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த டார்க் ஆலிவ் கிரீன் கலரில். இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருந்தது, நான் கிரீன் பிக் பண்ணேன். நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, வி நெக் தான், பட் ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக லேஸ் ட்ரிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது, அதனால் வந்து இதை பிக் பண்ணேன். இது வந்து ஒரு பிளாக் பேண்ட், இதுக்காக நம்ம வந்து போட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்கும், ஆஃபீஸ் வேருக்குலாம் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். மார்னிங் எந்திரிச்சு கிளம்பும்போது ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு கிளம்புறதுக்கே மூட் இருக்காது. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த
இது வாங்கியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸோ டாப்போ ஏதாவது ரொம்ப லோ நெக்காக இருக்குது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வேற என்னமோ நினச்சேன், அப்புறம்தான் வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருந்தேன், அதை வெளியே போட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப டீப் நெக்காக இருந்தது, எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று தேவையே லேஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் நான் இதை வந்து கண்டுபிடிச்சேன். இது வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே இப்போ எனக்கு இங்கே வரைக்கும் நெக் இருக்கு இல்லையா, நான் உள்ளே வந்து என்னோடய ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, ப்ராவோட ஸ்ட்ராப்பில் உள்ளே இங்கே இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஏதோ கொடுத்துருக்காங்க. உள்ளே ஸ்ட்ராப் வச்சு நம்ம இங்கே இப்படி செக்யூர் பண்ணிட்டோம்னா இது இங்கே மேலே இப்படி நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காது, ரொம்ப லோ நெக்காக இருக்கோ அப்படி இப்படின்ட்டு. இது வந்து செட் ஆஃப் 3 வந்துச்சு, நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பிளாக் அண்ட் நியூட் கலர் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸ் டாப்ஸ் எதுனாலும் இந்த மூணு கலரில் ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் பைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து என்னடா இது இத்தனை நாள் நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு இருந்தது. இது ஒன்று நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை ஆசையாக வாங்குவோம், அப்புறம் அம்மா சொல்லுவாங்க இல்லை அதில் நெக்கு ரொம்ப லோவாக இருக்குது ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை இப்படி எடுத்து தரலாம், என்கிட்ட பொருள் இருக்குது அப்படின்ட்டு. லாஸ்ட் ஐட்டம் வந்துட்டோம், இதுவும் ஒரு டாப் தான், காட்டன் டாப். இந்த மாதிரி லைட் பேபி ப்ளூ கலரில் பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இருக்குது, நெக் யோக்கில் வந்து இந்த மாதிரி தான் கலர் காம்பினேஷன் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த டாசல்லாம் வச்சு. இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்டில் எலாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்குது அந்த த்ரெட் ஒர்க்கில். இந்த பிராண்ட் நேம் வந்து ஜூனிப்பர் அப்படின்ட்டு, இதுவும் வந்து ஒரு நல்ல பிராண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மெட்டீரியலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாஃப்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி டாப்லாம் பிடிக்கும் ஓகேவா, கொஞ்சம் அந்த ஷார்ட் குர்த்தி மாதிரி. ஆனா வந்து நிறைய இது வந்து என்னோட எனக்கு அந்த ஃபிட் வந்து ஒழுங்கா செட் ஆகாது, அதனால அதை நான் பார்த்து பார்த்து எடுப்பேன் எடுக்கிறதா இருந்தா. ஸோ யா இதெல்லாம் தான் இந்த வாட்டி வாங்கினேன் ஐட்டம்ஸ். ஓபியா இஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.